அடுத்த நூலாசிரியர் ஒரு அற்புதமான ஒரு சம்பவத்தை நினைவுபடுத்துகிறார். அனஸ் இப்னு மாலிக் ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மன்னரை கருகாமையில் ஒரு பெண்மணி அழுது கொண்டிருக்கக்கூடிய ஒரு காட்சியை காண்கிறார்கள். அந்த பெண்ணை கடந்து செல்கிற போது இத்தகில்லாஹ வஸ்பிரி, பெண்ணே அல்லாவை அஞ்சிக்கொள், பொறுமையை கடைபிடி என்கிறார்கள். ஆனால் இந்த உபதேசத்தை செய்தவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் என்கிற அந்த ஒரு அறிவு அந்த பெண்ணிடத்திலே இல்லாத காரணத்தினால் யாரோ எவரோ என்று நினைத்துக் கொண்டு அல்லது ஒரு மூன்றாம் நபர் என்று நினைத்துக் கொண்டு இலை காண்ணி, என்னை விட்டு நீங்கள் தூரமாக சென்று விடுங்கள், ஃபஇன்னகலம் துஸ்பி முஸிபதி, எனக்கு வந்த சோதனை உங்களுக்கு வரவில்லை என்று கொஞ்சம் கத்தி பேசி விடுகிறார். காலவலம் தாரிஃபுஹு, அறிவிப்பாளர் சொல்கிறார் அந்த பெண்ணுக்கு இவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்று தெரியாது. ஃபகீல லஹா ஹுவ ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்மணி கொஞ்சம் சோகத்திலே சத்தம் போட்டு பேசியதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருட்படுத்தாமல் விட்டு விட்டு போகிறார்கள். இது உண்மையிலேயே யாராவது உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிற போது நாம் கடைபிடிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு குணத்தை, ஒரு பண்பை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே வழிகாட்டுதலாக தந்திருக்கிறார்கள். சோதனைகளில் யாராவது இருக்கும்போது, கஷ்டத்தில் யாராவது இருக்கும்போது அவர்களுக்கு மார்க்க ரீதியாக நாம் உபதேசம் செய்யலாம். அந்த உபதேசம் செய்வது யாருக்கு தகுதி உள்ளவர் என்றால், அந்த உபதேசம் செய்வதற்கு உண்மையாலுமே தகுதி யாருக்கு இருக்கிறது என்றால், நீங்கள் உபதேசம் செய்கிற போது அவர் வேறு எதையேனும் கொண்டு உங்களுக்கு ரிப்ளை செய்து விட்டால் அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய மனப்போக்கம் இருக்கணும். அவங்க தான் போய் அங்கே என்ன செய்யணும், உபதேசம் பண்ணணும். நல்லா புரியுங்க, இந்த சம்பவத்தில் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாடம் இருக்கிறது. ஒரு அசாதாரணமான ஒரு சூழலில், ஒரு அசம்பாவிதம் நடைபெற்ற ஒரு இடத்தில் போய் நீங்கள் மார்க்க உபதேசம் செய்பவராக இருந்தால் எப்படிப்பட்டவராக இருக்கணும், ரிப்ளை எப்படி வேணாலும் இருக்கலாம். நீங்கள் சொன்ன உடனே அதை ஏற்றுக்கொண்டவர்கள் பொறுமையாகவும் இருக்கலாம், அதற்காக உங்களை பாராட்டவும் செய்யலாம். அவர்கள் கோபத்திலோ ஆத்திரத்திலோ அல்லது உணர்ச்சி வசத்தின் உச்சக்கட்டத்திலே இருக்கிற போது வேறு மாதிரி அவங்க என்ன செய்யலாம், அவங்களுக்கு ரிப்ளை பண்ணலாம். எது பண்ணாலும் அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு கட்ஸும், ஒரு மனதைரியமும், ஒரு பக்குவமும் இருப்பவர் தான் என்ன செய்யணும், அந்த மாதிரி இடங்கள்ல அசாதாரணமான சூழல்களை கையாளணும். பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுதுகிட்டு இருக்கிற பெண்ணை பார்க்கறாங்க, உபதேசம் செய்யறாங்க, ஆனா அந்த பெண்மணி இலை காண்ணி, என்னை விட்டு விலகி போய் விடுங்கள், இன்னக்கலம் துசபி முசிபத்தி, எனக்கு வந்த சோதனை உங்களுக்கு வரலன்னு எடுத்தறிஞ்சு தான் பேசுறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியாக போகிறார்கள். ஏ, பேசக்கூடிய பெண்ணுடைய சூழ்நிலை, உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிற போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்தை அப்படியே பொருட்படுத்தாமல் போறாங்க. அதுக்காக அப்படி பேசுறது நியாயம் என்கிற அர்த்தத்தில் நான் சொல்ல வரவில்லை. பக்குவம் இருப்பவர்கள் அந்த உபதேசத்தை எடுத்துக் கொள்வார்கள். ஆனால் உபதேசம் செய்பவர்கள் பக்குவம் இல்லாமல் ஒரு செய்தி வருகிற போதும் அதை என்ன செய்யணுமோ, பண்பாட்டோடு எதிர்கொள்ளக்கூடிய ஒரு தன்மை வரணுங்கிறதுக்காக நான் இந்த கருத்தை பதிவு செய்கிறேன். உடனே, ஏமா இப்படி பேசி போட்டேன், அது அல்லாஹ்வுடைய தூதருமா அப்படின்னு உடனே அந்த பெண்மணி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டை நோக்கி ஓடுகிறார். உடனே வீட்டை ஃபஅஹதஹா மிஸ்லல் மௌத், பாருங்க அந்த பெண்மணிக்கு இருந்த இறையச்சம், அதுக்காக உங்களை நம்ம தப்பா நினைக்க கூடாது. ஏன், வந்து உங்களுக்கு உபதேசம் பண்ணவர் அல்லாஹ்வுடைய தூதர் தான் என்கிற செய்தி சொன்னவுடன் ஃபஅஹதஹா மிஸ்லல் மௌத், ஒரு மௌத்தை போல அவளுக்கு வந்து அந்த அம்மாளுக்கு என்ன ஆயிடுச்சு, அந்த அம்மாவுக்கு அப்படியே ஒரு படபடப்பு வந்துடுச்சு. உடனே ஓடி போய் என்ன செய்யறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு பாக்குறாங்க. அங்கே வாயிற் காவலர்கள் யாரும் இல்லை. உடனே, யா ரசூலல்லாஹ் இன்னி லம் அரிஃப்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்க அல்லாஹ்வுடைய தூதர் தான், எங்களுக்கு தெரியாம நான் பேசி போட்டேன் அப்படிங்கிறாங்க. பாருங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு தூரம் எளிமையாக இருந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது இதுல உள்ள ஒரு பாடம். தன்னுடைய சக மனிதர்களுக்கு, சக ஜனங்களுக்கு தெரியாமையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற பெருமானாருடைய எளிமையை இங்கே புரிஞ்சுக்கலாம். உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடந்து போன விஷயத்தை பற்றி பேசவே இல்லை. எப்படி என்னை பற்றி பேசலாம், நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு தானே பேசணும் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் பெருசாக போடலை. விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப பக்குவமாக ஹேண்டில் பண்ணி அதே நேரத்தில் அந்த சகோதரிக்கு உதிர்க்க வேண்டிய, உணர்த்த வேண்டிய, அறிவுறுத்த வேண்டிய செய்தியையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எப்படி, இன்ன சபுர் இந்த சதமத்தில் ஊலா, சகோதரியே பொறுமை என்பதெல்லாம் தாக்குதலின் ஆரம்பத்திலேயே இருக்க வேண்டும். அதுக்கு பேர் தான் பொறுமை. இன்னைக்கு நம்ம எல்லாம் நிறைய பேர் பொறுமை காக்கிறோம். எப்போ பொறுமை காக்கிறோம், நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த வெடிச்சதுக்கு அப்புறம், நம்முடைய கோபத்தை வெளிப்படுத்தியதுக்கு அப்புறம், எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்படி ஓரமா போய் ஐயோவா தப்பு பண்ணிட்டாரே அப்படின்னு பொறுமை. அதுக்கு பேர் பொறுமை இல்லை, அதுக்கு பேர் வருத்தம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், பொறுமைக்கும் வருத்தத்திற்கும் வித்தியாசம் இருக்கிறது. பொறுமைக்கும் வருத்தப்படுவதற்கு வித்தியாசம் இருக்கிறது. பொறுமை என்பது என்ன, தாக்குதல் வரும்போதே அதை சமாளித்துக் கொண்டு நிலை தடுமாறாமல் அப்படியே அதை டிஃபென்ஸ் பண்றது. பொறுமையோடு ஆத்திரப்பட்டு பேசாமல், தாக்காமல், எதையும் எடுத்தறியாமல், எதையும் தூக்கி மூஞ்சிலே வீசாமல், அப்படி ஒரு பொறுமையாக எதிர்கொள்ளுவதற்கு பேர் தான் பொறுமை. வருத்தங்கிறது என்ன தெரியுமா, கோபத்தில் கத்திட்டு, கோபத்தில் அடிச்சு போட்டு, எதையா தூக்கி போட்டு உடைச்சிட்டு, அதுக்கப்புறம் போய் உட்காந்து அல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அப்படிங்கிறோம்.
அதற்காக வருத்தம் கூட படக்கூடாது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க கூடாது. வருத்தம்ங்கிறது அவ்வளவு ஆர்வமூட்டப்பட்ட அது அவ்வளவு மார்க்கத்திற்கு நெருக்கமான ஒரு பண்பல்ல. பொறுமைதான் இறைவனுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு பண்பு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். சரியா? அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? அப்ப நமக்கு இழப்பு செய்தி வருகிற போது நமக்கு நெருக்கமான ஒருவர்களுடைய மரணம், அதிலும் குறிப்பாக ரசூல் சாஹிப் ஹதீஸ்ல சொல்றாங்க, மாமின் முஸ்லிமீன் யமூத்துலஹுமா முஸ்லிமைனி யமூத்துலஹுமா சலாசத்தும் மினல் வலத், எந்த ஒரு தம்பதிக்கு அவர்களுக்கு வரிசையாக பிறந்த மூன்று குழந்தைகள் இறந்து போவார்களோ, இறந்த மூன்று குழந்தைகள் விஷயத்திலும் அதாவது பருவமடைவதற்கு முன்னால் குழந்தை பருவத்தில் இருக்கும் போது இறந்து போவார்களோ, இல்லா அத்ஹலஹுமுல்லாஹு வஅபவைஹிமுல் ஜன்னத பிஃபத்லி ரஹ்மத்திஹி, அவர்களையும் யாரு இறந்து போன அந்த குழந்தைகளையும் அந்த குழந்தைகளின் பெற்றோர்களையும் அல்லாஹ் சொர்க்கத்தில் நுழைக்காமல் இருப்பதில்லை. قال ويكونون على باب من ابواب الجنه, சொர்க்கத்தின் வாசல் ஒன்றில் அந்த குழந்தைகள் நின்று கொண்டு ஃபயுகால் லஹும் உத்குலுல் ஜன்னா, சொர்க்கத்தில் நுழையுங்கள் என்று அந்த குழந்தைகளுக்கு சொல்லப்பட்ட போது ஃபயகூலூன ஹச்சா யஜி அபவானா, எங்களுடைய பெற்றோர்கள் வரும் வரை நாங்கள் இங்கே தான் இருப்போம் என்று அவர்கள் சொல்லுவார்கள். ஃபயுகால் லஹும் உத்குலுல் ஜன்னத அன்தும் வ அபவாக்கும் பிஃபத்லி ரஹ்மத்தில்லா, இறைவனின் அருளை கொண்டு நீங்களும் உங்களுடைய பெற்றோர்களும் சேர்ந்து நர சொர்க்கத்திற்கு போங்க அப்படின்னு என்ன செய்யப்படும் சொல்லப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி நசாயிலும் பைஹக்கிலும் இடம்பெற்றிருக்கிறது. சரிதானா? இந்த இடத்துல நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அதுக்காக மூன்று குழந்தைகளை இழந்த எல்லோருக்கும் இந்த உலகத்திலேயே சொர்க்கம் கன்ஃபார்ம் அப்படின்னு முடிவெடுத்துட முடியாது. இந்த ஹதீஸிற்கு விளக்க உரைகள் நம்ம எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது அவர்கள் இணை வைப்பு இல்லாமல் இருக்க வேண்டும், அந்த குழந்தைகள் இறந்த போது பொறுமையை கடைபிடித்திருக்க வேண்டும், அந்த இழப்பிற்கு ஈடாக இறைவனிடத்தில் அவர்கள் என்ன செஞ்சிருக்கணும், நன்மைகளை எதிர்பார்த்திருக்க வேண்டும். அதை நம்ம என்ன செய்யணும் இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். அப்போ நம்பர் ஒன், பொறுமையை கடைபிடிப்பது, விதியை கொண்டு பொருந்திக் கொள்வது. எனக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூணு குழந்தைகளை கொடுத்து அல்லது நாலு குழந்தைகளை கொடுத்து அல்லது ரெண்டு குழந்தைகளை கொடுத்துட்டு இப்படி எடுக்கிறான்னு சொன்னா ஏதோ ஒரு ஹிக்மத் அதுல இருக்குது. அல்லாஹ் என்னை சோதிக்கிறான், இந்த சோதனையில் நான் வெற்றி பெற வேண்டும் என்று எதிர்பார்க்கிறான் அப்படின்னு நம்ம அல்லாஹ்வை முன்னிலைப்படுத்தி பொறுமையை கடைபிடிக்கிற போது, அந்த விதியை பொருந்திக் கொள்கிற போது நம் இறைவனுடைய அருளுக்குரியவர்களாக மாறும்.